ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலனை விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக கூட நான் ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோடையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க. 400,000+ அதிகமானவர்கள் வந்து இப்போ வந்து இந்த மாத ராசி பலனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இது இருக்கு. ஒரு சிலருக்கு ஒரு 10% வரைக்கும் ஒரு சிலருக்கு இந்த ராசி பலன் கொஞ்சம் பொருந்தலையே, இன்னும் நடக்கலையே, நீங்க நிறைய நல்லது சொல்றீங்க, பாசிட்டிவா பேசுறீங்க, ஆனா இன்னும் அது எங்களுக்கு நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். இது ஒரு பொது பலன், ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஒரு பொது பலன். 120 கோடி பேருக்கும் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு பொது பலன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை பார்த்தாதான் அதுல உள்ள யோகம் அவயோகம் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணி பார்க்க முடியும். ரெண்டாவது, உங்க லக்னம் வேற இருக்கும். இப்ப ராசிக்கு தான் நம்ம பலன் சொல்றோம், லக்னம். அந்த லக்னத்துக்கு உண்டான கோள்களுடைய அமைப்பு எப்படி இருக்கு, உங்களுடைய பிறவி ஜாதியுடைய யோகங்கள் எப்படி இருக்கு, இதை பேஸ் பண்ணி தான் நீங்க அக்யூரேட்டா அந்த பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். நான் கொடுக்குற பலன் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு நேரம் நல்லா இருந்து, தசாபுதி நல்லா இருந்து, அதுல உங்களுடைய முயற்சி, உங்களுடைய ஈடுபாடு, உங்களுடைய எதிர்பார்ப்பு எதை நோக்கி இருக்கோ அதுக்கு நீங்க இந்த பலன் வந்து பொருத்திக்கலாம். நிச்சயமா அது நடக்கும். மகர ராசி ஆகஸ்ட் மாத பலன்கள். இப்போ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி நாதன் சனி 12ஆம் இடத்துல. இந்த 12ஆம் இடத்துல சனி இருக்கிறது ஆதாயமா ஆதாயம் இல்லையா, வக்ரம், வக்ரம் வந்து ஃபேவரா அன்ஃபேவரா. சனி வக்ரம் பெறது வந்து ஒரு ஃபேவர் இல்லாத விஷயமா இருந்தாலும் கூட உங்களுக்கு யோக கிரகங்கள் 2 இருக்கு, ஒன்று சுக்ரன் இன்னொன்று புதன். இந்த மகர ராசிக்கு நேர்கோட்டான அந்த 7வது வீட்டில் புதன், 9ஆம் இடத்துல சுக்ரன், 9ல் சுக்ரன் நீச்சம் பெற்றாலும் கூட இந்த சுக்ரன் உங்களுக்கு வந்து ஒரு சுப கிரகம். மகரத்துக்கு சுக்ரன் எந்த இடத்துக்கு அதிபதியாக வரார், அவர் தான் லார்ட் ஆஃப் 10 அண்ட் லார்ட் ஆஃப் 5. 5க்கு அதிபதும் அவர் தான், 10க்கு அதிபனும் அவர் தான். 5ங்கிறது உங்களுடைய சைல்டு பர்த், உங்களுடைய குழந்தைங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய முன்னேற்றம், அவங்களுடைய யோகம், அவங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல பலன்கள், இதெல்லாம் மகரத்துக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கொஞ்சம் ஃபேவராக இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் பெண் குழந்தை வச்சுருக்கீங்க, அவங்களுடைய திருமணம், அவங்களுடைய கல்வி திட்டம், அவங்களுடைய வேலை வாய்ப்பு, அவங்களுடைய தொழில் வாய்ப்பு, இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஊக்குவிக்க வழியில் அவங்களுக்காக நீங்கள் பணம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்கன்னா அது இந்த மாதத்தில் சாத்தியம், பலன் உண்டு. அதே மாதிரி அந்த 10க்கு அதிபனாகவும் சுக்கரன் வர்றதுனால அவர் தான் உங்களுக்கு தொழில் கிரகம். அந்த தொழில் கிரகம் நீச்சம் அடைந்து பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த வீட்டுக்கு அதிபனான புதன் உங்களுடைய ராசிக்கு நேர்கோட்டில், அதாவது 7ஆம் வீட்டிலேருந்து உங்கள் ராசியை பார்வையிடும் காலம். பிஸ்னஸில் ஒரு நியூ இன்வென்ஷன், புதுசாக ஏதாவது ஒரு படைக்கிறது, இல்லை நியூ ஆப்பர்ச்சுனிட்டியை நோக்கி உங்களுடைய ட்ராவல், அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சின்ன கிளிக் ஜஸ்ட் கிடைச்சிருச்சு நமக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாசிட்டிவ் கிளிக், இதெல்லாம் மகரத்துக்கு வந்து இந்த மாதத்தில் வந்து ஃபேவராக இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் சனி சுக்ரன் புதன் 3 கிரகங்களும் வலுவாக இருந்தால், திரிகோணாதிபதிகள் வலுப்பற்று இருந்தால், இந்த மாதம் இந்த கோள்களுடைய நகர்வுகள் முழுக்க முழுக்க சாதகமாக இருக்கும். ஒருவேளை அதில் ஏதாவது ஒரு பிளானட் வீக்காக இருந்தாலோ, இல்லை டல்லாக இருந்தாலோ, இல்லை அது ஜாதகத்தில் சாரமோ இல்லை நீச்சமாக இருந்தாலோ, அப்போ இந்த கோள்களுடைய பலன்கள் சிலது நடக்காமலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகரத்தில் செவ்வாய் வந்து முதல் வீட்டிலேயே, அதாவது ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் வக்ரம் அடிஞ்சு பின்னோக்கி கேதுவோடு வர காலம் வந்து என்னென்னா சில குழப்பங்கள் கொடுக்கும், ஒரு தெளிவற்ற சில குழப்பங்கள், ஒரு சில மன உணர்வுகள் வந்து ஒரு இனம் புரியாத ஒரு கவலை போராட்டம்லாம் கொடுக்கும். இது ஏன் கொடுக்குது அப்படின்னா, அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு கேதுவோடு சேரும்பொழுது இந்த ஆன்மீகம், பக்தி, விடுபட்ட ஒரு குறைபாடுகள் எல்லாம் சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். அதே மாதிரி மகர ராசிக்கு குரு ஒரு முக்கியமான ஒரு கிரகம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த மகரத்துக்கு வந்து 10ல் குரு வரும்போது பதவியை இழந்தவங்க, வேலையை இழந்தவங்க, வேலையை மாற்றினவங்க, முன்னேற்றம் அடைஞ்சவங்க, வேலையை தேடி போகிறவங்க எல்லாருக்குமே இந்த பலன்கள் நடந்திருக்கு. மகரத்துக்கு இந்த மாதம் ஆகஸ்டில் அது மாதிரி ஏதாவது ஒரு ஃபேவரபிளான பலன் நடக்குமானா இன்னும் கொஞ்சம் நீங்கள் காத்திருக்கணும். ஏன்னா குரு 11ல் வரும்பொழுது இடமாற்றம், வேலை மாற்றம், முன்னேற்றம் நிச்சயமாக நடக்கக்கூடிய பலனை ஏற்படுத்துவார். எப்போ, அக்டோபரில். அதுக்கு முன்னாடி மாதம் செப்டம்பர்லேருந்து அந்த பலனுக்குண்டான ஒரு ரூட் பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பார். ஸோ மகரத்தை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் ஜாப், க்ரோத், அதோடைய சைன், அந்த க்ரோத்துக்குண்டான ஒரு சைன், நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் இப்போ தான் படிப்பு முடிச்சிருக்கோம், வேலை தேடிட்டுருக்கோம், ஃபாரினில் இருக்கோம், எனக்கு இங்கே கிடைக்குமா, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு நாடுகளில் வந்து முயற்சி பண்ணுறாங்க, படிக்கிறாங்க, அங்கே வேலை தேடுறாங்க, அதுக்கெல்லாம் சாத்தியமானு கேட்டிங்கன்னா கம்மிங் அக்டோபரில் உங்களுக்கு இந்த பலன்கள்லாம் துரிதமாக கொடுக்கும். ஸோ அதுக்கு ஒரு ட்ரையல் வெர்ஷன், அதாவது அதுக்கு முன்கூட்டி சில பலன்கள் நடந்தால் தானே அக்டோபரில் பிளேஸ் ஆக முடியும். அதெல்லாம் இந்த ஆகஸ்ட்டில் வந்து பிளான் ஓடிக்கிட்டே இருக்கும். சூரியன் வந்து உங்களுக்கு 8வது இடத்துல, அந்த மகரத்துக்கு 8வது இடத்துல அஷ்டமஸ்தானத்தில், 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்துலேருந்து இடம் வரும் காலம். அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் இருக்கும் பொழுது
உங்களுக்கு வந்து விபரீத ராஜ யோகம். நீங்க வந்து எதிர்பார்க்காத ஒரு பலன், ஒரு பலன் வந்து கெடுதலா போய் முடியும், நம்மளை எதிர்ப்பாங்க, நமக்கு பிரச்சனை பண்ணுவாங்க, நமக்கு இதனால சாதகமா இருக்காதுன்னு நினைச்சது சாதகமா மாறக்கூடிய ஒரு பலனா மாறதுதான் அந்த அஷ்டமத்துல சூரியன். அது உங்களுக்கு ஃபேவரபுளா இருக்கா அன்ஃபேவரபுளா இருக்குன்னா எஸ் ஃபேவரபுளா இருக்கு. அப்போ மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஆகஸ்ட்ல சனி வக்ரம் செவ்வாய் வக்ரம் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு பொசிஷன் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அது கூட பர்த் சார்ட்ல உள்ள யோகங்கள் நல்லா இருக்கு, பிறவி ஜாதகம் யோக ஜாதகமா இருக்கு, நல்ல தசாபுதி நடக்குதுன்னா பிரச்சனை கிடையாது. சுக்கிரன் புதன் இரு கோள்களுடைய நகர்வுகள் உங்களுக்கு வந்து சில சாதகமான பலனை கொண்டு வருது. எஜுகேஷன் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கல்வி மாணவ ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயினாக இந்த மாதத்தில் கொஞ்சம் அலைஞ்சி திரிஞ்சு சில குழப்பங்கள்லாம் பண்ணி ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணுற ஒரு நிலைக்கு வரும். இருந்தாலும் என் ரிசல்ட் வில் பி எ ஃபேவரபிள் ரிசல்ட். மேரேஜ் ப்ரொபோசல்ஸ்க்கு வந்து முயற்சி பண்ணுறவங்களுக்கு ஜென்மத்தில் செவ்வாயும் ஏழாம் இடத்துல சூரியன் புதன் ராகு இதெல்லாம் இருக்கும்பொழுது சில தடங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஜனகால ஜாதகத்தில் ஏழாம் பாவமும் எட்டாம் பாவம் சுத்தமாக இருக்கிறவங்களுக்கு இது பாதிக்காது. அப்படி அதில் தோஷங்கள் இருந்தால் இந்த மகரத்துக்கு இது வந்து பாதிப்புகள், கொஞ்சம் கால நீட்டிப்புன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்டென்ஷன், ஒரு இன்னும் ஒரு முடிவுக்கு வர முடியாத ஒரு நிலை. ஏன்னா மனசுக்கு திருப்தியாக ஒரு வாழ்க்கை அமையணும் இல்லை, எல்லாரும் இல்லை எல்லாருக்கும் ஒரு தேர்வு செய்யலைன்னா பண்ண முடியும், பட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மனசுக்கு திருப்தியாக. இது ஓவராலாக நம்ம பார்க்கும்போது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பிளான் பண்ணலாம், ஆனால் எக்ஸிக்யூஷன் ஆகுமா நடக்குமா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் போஸ்ட்பான் ஆகும். ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா செலவுக்கேற்ற வருமானம் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன நீட் இருக்கோ, உங்களுக்கு என்ன கடன் இருக்கோ, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ, உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதற்கு பணம் வந்து கொண்டிருக்கும். அதில் கவலை இல்லை. ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா செவ்வாய் ஜென்மத்தில் இருக்கிறதால டென்ஷன், கோபம், ஒரு விரக்தி இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். குரு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால திட்டங்கள் போட்டுக்கிட்டே இருப்பார், அது 11 நகரும் போது அது பலன்களாக கொடுப்பார். சுக்கிரன் சில சுகங்களை கொடுப்பார், உங்களுக்கு பிள்ளைங்கள் வழியில் உங்களுக்கு ஆதாயமும் அவங்களுக்கு நீங்கள் செய்கிற செலவுகள் ஒரு புண்ணிய செலவாகவும் புரோஜன செலவாகவும் அமையும். ஓவராலாக மகரம் பரவாயில்லை, நாட் பேட் இந்த ஜாதகம். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து ஒரு பொதுவான பலன் தான். டீட்டெயிலாக உங்கள் ஜாதகத்தில் ஒரு பலன் எப்படி இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வேலையை சம்மந்தப்பட்டதோ, உங்கள் கல்யாணம் சம்மந்தப்பட்டதோ, நியூமராலஜி உங்களுடைய பெயருடைய அதிர்வுகள் சரி பண்ணணும்னு நினச்சாலோ, இல்லை வாஸ்து சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி, ஜெம் ஸ்டோன் உங்களுக்கு என்ன ரத்தினம் போட்டால் கொஞ்சம் லக் எனான்ஸ் ஆகும், எப்படி உங்களுக்கு லக் வந்து இன்னும் ஃபார்வர்டாக கொடுக்கும், என்ன தெய்வத்தை நீங்கள் வழிபடலாம், உங்களுடைய குல தெய்வம் என்ன, உங்களை ஜாதகத்துக்கு இந்த கோள்களுடைய பிரச்சனைக்கு இந்த திசையுடைய பிரச்சனைக்கு எப்படி ஒரு வழிபாடு செய்தால் பிரச்சனையை தீர்க்கலாம், இப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக உங்கள் ஜாதகம் பார்க்கணும், ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியுது என்னோட நம்பருக்கு, உங்கள் நம்பரில் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண்.